ஹலோ நண்பா, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைடி தமிழா. ஓகே நண்பா, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பப்ஜி பேன் ஆனக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிறன்ற, அதாவது இன்னும் ரிலீஸ் ஆகாமே பில்டப் கொடுத்த அந்த ஃபாஜின்ற கேமை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேமோட டெவலப்பர் யார், ஸோ அந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆகும், ஸோ எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் என்னைக்கு, ஸோ அவங்களே அஃபிஷியலாக என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை நண்பா, ஃபாஜின்ற கேம் ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு லீக் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் நண்பா. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே நண்பா, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருங்க நண்பா. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் பார்த்தீங்கன்னா சைடு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ பெல் ஐக்கானா ஆலில் வச்சே மறந்துடுவீங்க. ஓகே நண்பா, வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபாஜின்ற கேம் எப்போ எந்த டயத்தில் முக்கியமான டயத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ஜியை பேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. செகண்ட் டேவே யார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார்ன்ற பாலிவுட்ல பெரிய ஆக்டர் தான் நண்பா. ஸோ அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபாஜின்ற கேமோட போஸ்டரை கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியை டேக் பண்ணிட்டாரு நண்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் போஸ்ட்டில் அந்த நரேந்திர மோடியை டேக் பண்ணனால எல்லாருமே நினச்சது பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு, ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு கேம் டெவலப் பண்ணி நம்ம இந்தியாக்காண்டி அந்த பப்ஜியை பேன் பண்ணதுனால இந்தியாக்காண்டியே அந்த ஃபாஜி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம நினச்சிருக்கோம்பா, அது தப்பு நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலாமா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அக்ஷயகுமார் என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, வி ஆர் சப்போர்ட்டிங், அதாவது பிஎம் அவரோட சப்போர்ட்டோட தான் இந்த கேம் வரப்போகுது. ஸோ அதை தான் நண்பா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோ நண்பா, இந்த கேம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மேட் பண்ணி கொடுக்கலாம் நண்பா, இது வந்து கவர்மெண்ட்டோடது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் தான். ஆனால் மேட் இன் பார்த்தீங்கன்னா இந்தியா நண்பா, ஸோ இந்தியன் கம்பெனி. ஸோ இதை கேம் டெவலப் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. ஸோ என்கோர் அப்படின்ற கேம் கம்பெனி தான் நண்பா அந்த கேமை ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது பெங்களூரில் இருக்குது நண்பா. ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேமிங் கம்பெனின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியா மேடு எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஜின்ற கேமோட போஸ்ட் எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ போயிடலாம். சரி ஓகே நண்பா, போஸ்ட்டை நம்ம பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஃபைட் நடக்கிற மாதிரி தான், ஒரு தீமில் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு பேட்டில் ராயல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேமு. ஸோ வேறு ஏதாவது நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபாஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஜியோட ஃபுல் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க, ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடட் கார்ட்ஸ்ன்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெத்தாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்பரோட அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த கார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ, அதான் நம்ம இந்தியனோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் வேறு எதுவும் பெருசாக இல்லைன்னுபா. ஸோ பப்ஜி பேன் ஆன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கேமிங் போஸ்டரில் உடனே பப்ஜியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த கேம் வரும் தான் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க. ஒன் செகண்ட் நண்பா, ஸோ அதை பற்றி பேச முன்னாடி இந்த செகண்ட் போஸ்டரையும் நம்ம பார்த்துடலாம். என்னடா இதே போஸ்டர் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தெரியுங்களா? ஸோ கொலேஷன் ஆஃப் இன்னோசன்ஸ்ன்றது அப்படியே இதோட ரீமேக் தான் நண்பா, நம்ம ஃபாஜி. ஸோ இந்த கொலேஷன் ஆஃப் இன்னோசன்ஸ் இது ஒரு கேமான்னு யாரும் கெஸ் பண்ணிடுறாங்க, இது ஒரு கேம் இல்லை, இது ஒரு சாங் ஆல்பம் சாங்கோட ஒரு போஸ்டர் தான் நண்பா. டுடே வி ரைஸ் அப்படின்ற ஒரு சாங்கோட போஸ்டர் மட்டும்தான் நண்பா இது. ஸோ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா லீகலாக பார்த்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களாம் ஃபாஜி. ஸோ அந்த மாதிரி லீகலாக பர்ச்சேஸ் பண்ணி தான் கொஞ்சம் சின்ன சின்ன எடிட்டிங் பண்ணி தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்டருக்கும் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே மேக்ஸிமம் இல்லைன்னுபா. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்ஜ் கொடுத்துருக்காங்கன்னுபா. ஸோ அந்த கார்ட்ஸோட ஷர்ட்டில் அதாவது அவுட்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபாஜின்ற அந்த டைட்டிலும் அந்த டெவலப்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக தான் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு எடிட் பண்ணி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விடணும்னா என்ன அவசியம்னு தெரியல. ஸோ பப்ஜி அன்பேன் ஆனால் இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் டக்குன்னு கிடைக்கணும். ஸோ அந்த ஒரே ரீசனால தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ரீச்சும் கிடச்சிருச்சு தான் நான் நினைப்பேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ போஸ்டர் பார்த்தீங்கன்னா இதான் நண்பா அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அக்ஷயகுமார். ஸோ அக்ஷயகுமார் பார்த்தீங்கன்னா இந்த கேம் டெவலப்பராக, ஸோ இதுக்கு அவருக்கு சப்போர்ட் இருக்கா அப்படிலாம் கேட்காங்க நம்ப. அக்ஷயகுமார்ன்றது ஜஸ்ட் அந்த கேம் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு, ஸோ ஜஸ்ட் அம்பாசிடர் தான், கேம் அம்பாசிடர் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர் அவங்களே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தனியாக மணிலாம் வாங்கியிருப்பாங்க நண்பா கண்டிப்பாக. ஸோ அந்த கேமை பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க ஜஸ்ட் திங் தான். ஸோ இதுக்கும் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சம்மந்தம் தான் நண்பா, அதான் இந்தியன் ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம் மூலியமாக வர, அதான் இந்த கேம் மூலியமாக வர மணியில் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ஷேர் இந்தியன் ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா அது போதும் நண்பா, 20% ஆஃப் ஷேர். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே நல்ல விஷயம் தான் நண்பா. ஸோ இந்த ஒன்று தான் உருப்படியாக இப்பொழுதுக்கு தெரிஞ்சிருக்கு நண்பா. ஸோ மற்றபடி இந்த கேமை பற்றி பார்த்தீங்கன்னா கேம் பிளே அந்த மாதிரிலாம் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா கேம் பிளே லைவ் ஓடுதுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிஓடியை தான் லைவாக ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட ரிலீஸ் டேட், ஸோ அந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேம் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொன்னது பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேமை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படி தான் நம்ம சொல்லியிருந்திருக்காங்க. அக்டோபர் எண்டுன்றது ரொம்பலாம் மாசம் இல்லைன்னா, இப்போ நம்ம செப்டம்பர் ஓடிட்டு இருக்கு, இன்னும் 1 மந்த்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 மந்த்துனே வச்சுக்கலாம். ஸோ 2 மந்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேமை டெவலப் பண்ணுவாங்களா இல்லை இதுக்கு முன்னாடியே டெவலப் பண்ணியிருக்காங்களா, 4 மாதத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அக்டோபர் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த கேம் ரிலீஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான போகிற பேச்சு என்ன பார்த்தீங்கன்னா பப்ஜி பேன் பண்ண உடனே இந்த கேம் ரிலீஸ் பண்ணனால. ஸோ பப்ஜி பேன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான் காரணம்.
ஸோ அது பேன் பண்ணனாலுமே இது ரிலீஸ் பண்ணுறனால இதுக்கு ரீச் வரணும் தான் அதை அன்பேன் பண்ணவே விட மாட்டாங்க அப்படிலாம் இல்லைன்பா. ஸோ அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ அந்த கேமை பேன் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சைனாவோட உள்ள பார்டர் ப்ராப்ளம் தான் நண்பா. ஸோ அந்த டென்ஷன் அந்த கம்பெனி தான் ப்ராப்ளம். ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணிடாதீங்க. சரி ஓகே நண்பா, அந்த கேமோட டெவலப்பர்ஸ் யாருன்னு பார்த்துடும். ஸோ அந்த கேமோட மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு சத்தியமாக தெரியல நண்பா. நான் யூடியூப்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ நிறைய பேர் இது அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கோஸ் டு பிரியங்கோடிட்டி. ஸோ நம்ம எல்லா லீக்ஸும் தர மாதிரி அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உண்மையிலே அஃபிஷியலாக அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, ஒருவேளை லீக் எடுத்து. ஸோ எதுலேருந்து லீக் எடுத்தாங்க, அப்ளிகேஷன் இருக்கானே தெரில, எப்படி லீக் எடுத்தாங்கன்னு தெரில. சரி பட் இருந்தாலும் அது கொஞ்சம் பரபரப்பாக போதேனு. ஸோ அதை ஒரு அந்த ட்ரெய்லர் மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் இந்த இமேஜில். சரி ஓகே நண்பா, இந்த கேமோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த கேம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அஃபிஷியலாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான் நண்பா. ஸோ அந்த கேமை பற்றி ஒரு போஸ்டரும் அதோட டெவலப்பர் யாருன்றது தவிர வேறு எதுவுமே லீக் ஆகாத சமயத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ட்ரெய்லரே ரிலீஸ் ஆயிருக்கு. அது மற்ற சேனல் பெரிய சேனல்லாம் எதுவுமே அப்லோட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபேக் நியூஸாக தான் நண்பா இருக்கும். அதை வச்சு மட்டும் சொல்ல நண்பா, இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா எடிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பரோட கம்பெனி லோகோ வரட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஃபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இன்கேஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் நம்ப சொல்வேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கேம் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டோரியில் ஒவ்வொரு லெவல் அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி கேமாக இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளேயர் நம்ம பப்ஜி அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ அந்த பப்ஜி வந்து கண்டிப்பாக அன்பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இது இன்கேஸ் இது ஸ்டோரி கேமாக இருந்தால். பட் இருந்தாலும் அன்பாருக்கு வேறு என்ன சான்சஸ் இருக்குலாம், காலைல வீடியோ போட்டிருக்கோம் நண்பா. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி ஃபாஜின்ற கேமை பற்றி ஒரு போஸ்டரும் அதோட டெவலப்பர் யார் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். மற்றபடி வேறு எந்த நியூஸுமே ரிலீஸ் ஆகலை நம்ம. ஸோ எப்போ கேம் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் வரும், ஸோ எப்படி கேம் வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஜின்ற ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கும். அதில் வர மியூசிக் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மியூசிக்கே தான் வருது. ஸோ 100% எனக்கு தெரிஞ்சு அது ஃபேக்காக தான் இருக்கும் நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா, 2 மாதத்தில் கேம் எப்படி வரப்போகுது. ஸோ 2.5 வருஷ உழைப்பு தயாரித்த கேமை பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டு இந்த 2 மாதம் கேம் அதை ஓவர் டேக் பண்ணுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. சரி ஓகே நண்பா, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுங்க.